ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவள் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெள்ளப்பாக்கு காய்ச்சிக்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம் நாளைக்கு செய்கிற குவான்டிட்டி ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் இது கூட ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பாலை காய்ச்சிக்கலாம் நான் ரெண்டு கப் பால் சேர்த்துருக்கேன் கால் லிட்டர் இருக்கும் இதை ஃபைவ் மினிட்ஸ் காய்ச்சி எடுத்து வச்சிக்கலாம் நான் அவள் வேக வைக்கிறதுக்கு ரெண்டு கப் தண்ணியில் தான் வேக வைக்க போகிறேன் நீங்கள் ஃபுல்லாக பாலில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாலு கப் பால் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நெய்யில் வறுத்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு இதில் ரெண்டு முந்திரி பருப்பு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதே நெய்யில் ரெண்டு பாதாம் பருப்பு அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வறுத்து எடுத்துக்கிறேன் ஒரு நாலு திராட்சை இதை வறுத்துக்கலாம் இப்போது எல்லாமே ரெடி பாயாசம் செஞ்சுக்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் உருகினதும் இது கூட ஒரு கப் கெட்டி அவல் சேர்த்துக்கிறேன் அவல் வந்து லேசான அவல் சேர்க்கக்கூடாது சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடும் இந்த மாதிரி கெட்டி அவலாக இருக்கும் அதை பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ நெய்யில் சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பொரியற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி பொரிஞ்சு வரும் இந்த அளவுக்கு நம்ம வறுத்து இப்போ இது கூட ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாக பாலில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணிக்கு பதிலாக ரெண்டு கப் காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க இந்த பாயசம் ஸ்பூனில் ஸ்கூப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வாட்டரியாக வேணும் அப்படின்னா மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை லிட் க்ளோஸ் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸில் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் பாருங்க ஃபைவ் மினிட்ஸ் வெந்துருச்சு அவல் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம காய்ச்சியை ஆற வச்ச வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன டிப்பு வெள்ளைப்பாகு சூடாக இருக்கும்போது பால்ல பாலில் அப்படினா அப்படின்னா பால் திரிஞ்சு போயிடும் அதனால வெள்ளைப்பாகு நல்லா ஆறிருக்கணும் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம் முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக குங்கும பூ சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டேஸ்டியான ஏன்னா அவள் பாயசம் ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்